ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீவர். இந்த ஃபீவருக்கு பேரு லெப்டோஸ்பைரோசிஸ். ஓகே, இது வந்து எப்படி வருதுன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை பாக்டீரியா கால் லெப்டோஸ்பைரா. லெப்டோஸ்பைராங்கிற ஒரு கிருமினால இந்த காய்ச்சல் வருது. இது வந்து ரொம்ப ரேர் தான், அவ்வளவு காமனா அங்கங்க இருக்கிறது கிடையாது. இது என்னன்னா, அனிமல்ஸ்க்கும் வருது, ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் வருது அப்படிங்கிறது. இது எப்படி பரவுது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, வாட்டர் கண்டாமினேட் ஆகுறதுனால, இல்லை சாயில் கண்டாமினேட் ஆகுறதுனால. எப்படின்னா, இந்த சைக்ளோன்லாம் வர டைம்ல, புயல் அந்த மாதிரி டைம்ல தண்ணி எல்லாம் அங்கங்கே எல்லா இடத்துக்கும் போய் வரதுல, அந்த தண்ணியிலேருந்து இந்த மாதிரி வியாதி தூக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் மற்ற ஃபீவர் மாதிரியே மிமிக் பண்ணும். அதாவது ஃபீவர் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், கை கால் வலி இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், வயிறு வலி இருக்கும். இது இல்லாம வந்து வாமிட்டிங் இல்லாம, இதுல எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா டயரியா இருக்கும், சில டைம் வந்து ஜாண்டிஸ் கூட இருக்கும், ரேஷ் வந்து டெங்கு மாதிரி இருக்கும், அங்கங்க ரேஷ் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து காமனா இருக்கிறதுனால, நாம வந்து இந்த இதை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கவே மாட்டாங்க. ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இதை பத்தின நாலேஜ் இருக்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். நம்ம ஃபீவரே சப்சைட் ஆகலைங்கும் போது தான் இதை போய் நம்ம ஸ்கிரீன் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதை அப்படியே மிமிக் பண்ணும் மற்ற ஃபீவர் மாதிரியே. அதான் சில பேருக்கு சிம்டம்ஸே இருக்காது, அதுவும் ஒரு டிராபேக்கா இருக்கு. இதுக்கு இன்குபேஷன் பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா, 2 நாள்ல இருந்து 4 வாரங்கள். ஓகே, இதுலயும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்னன்னா, இது மாதிரி ஃபீவர், வாமிட்டிங், டயரியா, அப்டோமினல் பெயின், ரேஷ், சிவியர் பாடி பெயின், சில்ஸ் இதெல்லாம் இருக்கும், ஜாண்டிசிட்டி எல்லாம் இருந்துட்டு அப்படியே லைட்டா ட்ரீட் பண்ணோம்னா, ஒரு 1 வீக்ல டோட்டலா அப்படியே சரியா போன மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நாமளும் வந்து ஓகே நல்லா சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் கூட எடுக்காம அப்படியே விட்டுற பட்சத்துல இருந்துட்டாப்புல வந்து செகண்ட் ஃபேஸ் போயிடும். அப்போ போனீங்களா வந்து இது சீரியஸா போய் ஆர்கன் ஃபெயிலியர் வந்துடும், லைக் லிவர் ஃபெயிலியர் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம், சில பேருக்கு வந்து மெனிஞ்சைட்டிஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து வெரி அன்காமன், பட் வந்து கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா, இது யாருக்கெல்லாம் ரொம்ப காமன், ஹை ரிஸ்க் பீப்புள் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க, மெயினாக ட்ரோபிக்கல் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களுக்கு தான் வருது. அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, லைக் ஃபார்மர்ஸ், இல்லை வேற வந்து அனிமல்ஸை வந்து ஹேண்டில் பண்றவங்க, லைக் வெட்டினரியன்ஸ், இல்லை ஃபிஷ் ஃபார்மிங், டெய்ரி ஃபார்மிங், இல்லை அனிமல் ட்ரெயினர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மர்ஸ்க்குலாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களுக்குலாம் தான் வந்து ஹை ரிஸ்க்காக இருக்கு. ஓகேங்களா, ஸ்லாட்டர் ஹவுஸ்ல ஒர்க் பண்றவங்க இவங்களுக்குலாம் வந்து ஹை ரிஸ்க் இருக்கு. இதை ட்ரீட் பண்ணலாம்னா ட்ரீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்து தேவைப்படும் போது வந்து பெட்ல இருந்து ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ட்ரீட் பண்ணக்கூடியதுதான். ரொம்ப லேட்டா கேர்லெஸ்ஸா இருக்கும்போது இது மாதிரி ஆர்கன் ஃபெயிலியர் வந்து டெத் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அவ்வளவுதான் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் பத்தி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம், பை பை, டேக் கேர். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.